புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக மாற்றுத் திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கப்படவில்லை என பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வலியுறுத்திய நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 87 பேருக்கு புதிய மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் பூஜ்ய நேரத்தில் பேசிய நெல்லித்துப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கப்படவில்லை என்றும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என பேரவையில் சில தினங்களுக்கு முன்பு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதன் எதிரொலியாக புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த 80 பயனாளிகள் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7 பயனாளிகள் என மொத்தம் 87 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 70 லட்சம் செலவில் இலவச மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இதில் நெல்லித்துப்பு தொகுதியைச் சேர்ந்த 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு நெல்லித்துப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் இலவச மூன்று சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறட ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், அனிபால் கென்னடி, சிவசங்கரன் மற்றும்